ஓம் சாந்தி. 9/12/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருந்தால் தந்தை உங்களை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வார். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை செய்து விடுவார். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிடுவார். கேள்வி: தன்னை குஷியாக வைத்துக் கொள்வதற்கு எந்த முக்கிய தாரணை தேவை? பதில்: தனக்குள் உரையாடல் செய்து கொள்ள தெரிகின்ற பொழுது தன்னை குஷியாக வைத்துக் கொள்ள முடியும். எந்த பொருளின் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. வயிற்றுக்கு 2 ரொட்டி கிடைத்தால் போதும். இவ்வாறு பற்றற்ற விருத்தியின் தாரணை இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஞானத்தின் சிந்தனை செய்து தன்னை மகிழ்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்ம யோகிகள், காரியங்கள் செய்தாலும் வீட்டு காரியங்கள் செய்தாலும் உணவு உட்கொள்ளும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஸ்வதரிசன சக்கரத்தை புத்தியில் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த குஷி இருக்கும். பாட்டு: அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இது குழந்தைகளின் அல்லது ஆத்மாக்களின் தனது பரம்பிதா பரமாத்மாவுடனான ஆன்மீக அன்பாகும். இது சாகார உலகமாகும். எதுவரை ஆத்மாக்கள் இங்கு வரவில்லையோ பிறகு சாகார உலகம் எப்படி அதிகரிக்கும்? ஆத்மாக்கள் நிராகார உலகத்திலிருந்து வருகின்றன. மனித சிருஷ்டி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இயற்கையாக அதிகரித்து கொண்டிருப்பதாக சிலர் நினைக்கிறார்கள். ஆத்மாக்கள் இங்கு வருகின்றன, விருத்தியை அடைந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இனிய வீடு சாந்தி தாமம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அமைதியை பலர் விரும்புகின்றனர். சாந்திதாமம் என்பது நமது இனிய இறை தந்தையின் வீடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உற்றார் உறவினர்கள் போன்றவர்களையும் சொர்க்கவாசி ஆக்க வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது. இப்பொழுது நாம் சங்கம யுகவாசிகள், ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது இந்த சரீரத்தை விடுத்து பாபாவிடம், பாபாவின் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது உங்களது ஆன்மீக யாத்திரையாகும். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த சரீரம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் யாத்திரை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் சுவதர்சன சக்கரதாரிகள். பாபா கூறுகிறார், நீங்கள் லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். வழி கூறுகிறீர்கள். நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் நீங்கள் லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். ஒரு கண்ணில் முக்தி, ஒரு கண்ணில் ஜீவன் முக்தி, அதாவது சொர்க்கம். சொர்க்கம் இங்குதானே இருக்கிறது. இப்பொழுது கிடையாது, இப்பொழுது நரகமாக இருக்கிறது. மேலும் தந்தை கூறுகிறார், ஆதிவாசிகளை பாருங்கள், எவ்வளவு உறுதியானவர்களாக இருக்கிறார்கள். மேலும் எதை சாப்பிடுகின்றனர், எவ்வளவு வேலை செய்கின்றனர், தங்களது குடிசைகளில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் மற்ற அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு 2 ரொட்டி கிடைத்தாலும் வயிறு நிறைந்து விட வேண்டும். அவ்வளவுதான். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சுப்ரீம் ஆத்மா அமர்ந்து உங்களது ஆத்மாவை கவர்ந்து இழுக்கிறார். இந்த ஞானத்தின் மூலம் மகிழ்ச்சியானவர்களாக ஆக்குகிறார். நான் கல்பத்திற்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். வரதானம் யோகம் என்ற வெயிலில் கண்ணீர்களின் தொட்டியை காய வைத்து அழுகையிலிருந்து விடுபட்டவர் ஆகக்கூடிய சுகஸ்வரூபமானவராக ஸ்லோகன் சாட்சியாக இருந்து நடிப்பு நடிக்கக்கூடிய பயிற்சி இருந்தது என்றால்
டென்ஷனில் இருந்து கடந்து தானாகவே அட்டென்ஷனில் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் பாபா பதீத பாவனி கங்கை கிடையாது என்ற தலைப்பில் பல வாணிகளில் பல முறை கூறியிருக்கிறார். இதனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு கூற முடியும். பதீத பாவனி கங்கை கிடையாது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பாவனம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் மனிதர்கள் கங்கையே அல்லது யமுனை நதிக்கரையில் அமர்கின்றனர். ஹரித்வார், காசிக்கு செல்கின்றனர். முக்கிய இடம் இந்த இரண்டு இடம் தான் ஆகும். ஹே பதீத பாவனி கங்கா என்று கூறுகின்றனர். அந்த கங்கை கேட்பது கிடையாது. கேட்கக்கூடியவர் ஒரே ஒரு பதீத பாவன் தந்தை மட்டுமே. இப்பொழுது நீங்கள் அந்த தந்தையின் எதிரியில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாவனமாவது எப்படி என்று தந்தை கூறிக்கொண்டிருக்கிறார். என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று தண்ணீர் கங்கை கூறுவது கிடையாது. தந்தை கூறுகிறார், நீங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். உத்தரவாதம் செய்கிறார். கங்கை உத்தரவாதம் கொடுக்க முடியாது. தண்ணீர் பேசுமா? மனிதர்கள் வருடா வருடம் ராவணனை எரித்து கொண்டு வருவது போன்று ராவணன் இறப்பது கிடையாது. கங்கையில் குளிப்பதை பல பிறவிகளாக செய்து வருகின்றனர். ஆனால் பதீதத்திலிருந்து பாவனமாக யாரும் ஆவது கிடையாது. மீண்டும் மீண்டும் குளிப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். ஒரு முறை பாவனம் ஆகிவிட்டால் பிறகு குளிப்பதற்கு ஏன் செல்கின்றனர்? எவ்வளவு மேலா கொண்டாடுகின்றனர்! அதை ஆத்மா பரமாத்மாவின் சங்கமம் என்று யாரும் கூற முடியாது. பக்தி மார்க்கத்தில் மேலா கூட்டத்தில் கூட்டமாக ஏற்பட்டு விடுகிறது. இதை தந்தைதான் நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறார். எவ்வளவு சகஜமான நினைவு யாத்திரை! வீட்டில் இருந்தபடியே காரியங்கள் செய்தபடியே எந்த செலவுமின்றி தந்தையை முழு அன்புடன் நினைவு செய்தாலே நாம் செய்த விக்கர்மங்களெல்லாம் பஸ்மமாகிவிடும். பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கும். ஆகவே பதீத பாவனன் என்ற சொல்லுக்கு தந்தை ஒருவர் தானே தவிர கங்கை நீர் கிடையாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தனக்குத்தானே மனதிற்குள் இப்படி உரையாடல் செய்யுங்கள் என்று தந்தை எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். இன்றைய முரளியில் எடுத்தவுடனே சொல்கின்றார், குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையிடம் அன்பு இருந்தால், உண்மையான அன்பு இருந்தால் தந்தை உங்களை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வார். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை செய்து விடுவார். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிடுவார். ஆகவே அடிக்கடி தனக்குத்தானே உரையாடல் செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை எவ்வளவு அழகாக கூறுகின்றார் என்று பாருங்கள். ஆகவே இப்பொழுது பாருங்கள், எப்படி குடிசையில் அமர்ந்திருக்கிறார் சிவத்தந்தை. உங்களது பெயரும் வெளிப்பட வேண்டும். நமக்கு கோயில் கட்டப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். நமது தந்தையாகிய சிவனுக்கும் அதிக கோயில்கள் உள்ளன. ஆச்சரியம் அல்லவா? யார் சோமநாதர் கோயிலை கட்டியிருப்பாரோ அவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்திருக்க முடியும்? இப்பொழுது எவ்வளவு குப்தமாக இருக்கிறார் பாருங்கள், யாருக்கும் தெரியாது. சிவபாபாவின் கோயில் எப்படி கட்ட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் கட்டப்படும் முதல் நம்பரில் பூஜ்ய நிலை அடைந்த மம்மா பாபா வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றனர். பிறகு முதன் முதலில் பூஜாரிகளாக ஆகி அவர்கள்தான் கோயில்களும் உருவாக்குகின்றனர். இந்த டிராமா எப்படி உருவாகியிருக்கிறது பாருங்கள். ஆக உள்ளத்தில் கூறுவீர்கள் அல்லவா, நாம் தான் பூஜாரிகளாகி கோயில் கட்டுவோம்,
இந்த மாதிரியான விஷயங்களை சிந்தனை செய்வதன் மூலம் இந்த பழைய உலகை மறந்து விடுவீர்கள். தங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டால் உங்களுக்கு அதிக குஷி ஏற்படும். தனக்குள் உரையாடல் செய்யுங்கள், அப்பொழுதுதான் துக்கங்கள் மறந்து போகும். எவ்வளவு எளிமையான வழிகளெல்லாம் கூறுகின்றார். சிலர் குழந்தைகள் கூறுகிறார்கள், இன்னார் துக்கம் கொடுக்கின்றனர் அதனால் அழுகை வருகிறது என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கின்றார்கள், நீங்கள் ஏன் பெறுகின்றீர்கள்? அவர்களுடைய வேலை கொடுப்பது, நீங்கள் பெறவே கூடாது. பரமாத்மாவுடனுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் அழ முடியாது. அழுகை நின்றுவிட வேண்டும். கண்களினுடைய அழுகையும் கூடாது, மனதினுடைய அழுகையும் கூடாது. எங்கே குஷி இருக்குமோ அங்கே அழுகை இருக்காது. குஷி மற்றும் அன்பினுடைய கண்ணீரை அழுகை என்று கூறப்படுவதில்லை. எனவே யோகா என்ற வெயிலில் இக்கண்ணீர்களின் தொட்டியை காய வைத்து விடுங்கள். தடைகளை விளையாட்டு என புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சுகஸ்வரூபம் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஆன்மீக அன்பு பற்றி எவ்வளவு அழகாக கூறுகிறார் என்று பார்ப்போம். பாட்டு, அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். முதலிலே கூட சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருந்தால் தந்தை உங்களை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வார். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை செய்து விடுவார். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி விடுவார். ஆகவே இது குழந்தைகளின் அல்லது ஆத்மாக்களின் தனது பரம்பிதா பரமாத்மாவுடனான ஆன்மீக அன்பாகும். இந்த ஆன்மீக அன்பு பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே ஏற்படுகிறது. நீங்கள் தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்கிறீர்கள். ஆனால் ஆத்மாதான் பரமாத்மா என்று கூறுகிற பொழுது பிறகு ஆத்மா யாரிடத்தில் அன்பு செலுத்தும்? அன்பு குழந்தைகளுக்கு தந்தையிடம் ஏற்படும். தந்தைக்கு தந்தையின் மீது அன்பு ஏற்படாது. ஆத்மாக்களாகிய நாம் நமது பரம்பிதா பரமாத்மாவிடம் அன்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த அன்புதான் உங்களை உடன் அழைத்து செல்கிறது. நீங்கள் தந்தையிடம் ஆன்மீக அன்பு வைக்கிறீர்கள், ஆகையால் கஷ்டங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முழு உலகம் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் எதிரிகளாக ஆகிவிடுகின்றனர். எவ்வளவு அழகான கருத்து. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று 9வது நாள், 9வது கருத்து பார்ப்போம். தலைப்பு அவ்யக்த சமிச்சை, டிசம்பர் 2023. ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்கு பந்தனங்களிலிருந்து விடுபடுங்கள். கருத்தை பார்ப்போம். அனைத்து பலவீனங்களில் இருந்தும் முக்தி ஆகுவதற்கான யுக்தி சதா பரமாத்மாவிற்கு அன்பானவராகுங்கள். அந்த அன்பின் நிரந்தரமான தொடர்பிலேயே இருப்பதால் ஆன்மீகத்தின் சாயம் எளிதாகவே ஏற்பட்டுவிடும். ஒருவேளை ஒவ்வொரு மரியாதையையும் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்தால் அங்கங்கு கடினமானதாகவும் அங்கங்கு எளிதானதாகவும் தோன்றும். இந்த பயிற்சி அல்லது பலவீனத்தை நிறைப்பதில் நேரம் கடந்துவிடும். எனவே இப்போது ஒரு வினாடியில் மரியாதா புருஷோத்தமர் ஆகுவதற்கு சதா அன்பானவராக மட்டும் ஆகிவிடுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா அழகாக இன்று ஒரு வரதானத்தில் கூறுகிறார், யோகம் என்ற வெயிலில் கண்ணீர்களின் தொட்டியை காய வைத்து
அழுகையிலிருந்து விடுபட்டவராக கூடிய சுகஸ்வரூபமானவர்களாகுக. இதனுடைய விளக்கம் பாருங்கள், எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான அனுபவம். இன்னார் துக்கம் கொடுக்கின்றார், அதனால் அழுகை வருகின்றது என்று சில குழந்தைகள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கின்றார்கள், நீங்கள் ஏன் பெறுகின்றீர்கள்? அவர்களுடைய வேலை கொடுப்பது, நீங்கள் பெறவே கூடாது. பரமாத்மாவுடைய குழந்தைகள் ஒருபொழுதும் அழ முடியாது. அழுகை நின்றுவிட வேண்டும். கண்களினுடைய அழுகையும் கூடாது, மனதினுடைய அழுகையும் கூடாது. எங்கே குஷி இருக்குமோ அங்கே அழுகை இருக்காது. குஷி மற்றும் அன்பினுடைய கண்ணீரை அழுகை என்று கூறப்படுவதில்லை. எனவே யோகா என்ற வெயிலில் கண்ணீர்களின் தொட்டியை காய வைத்திடுங்கள். தடைகளை விளையாட்டு என புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சுகஸ்வரூபம் ஆகிவிடுவீர்கள். மேலும் ஞான விஷயங்களை மட்டுமே சிந்திக்க வேண்டும். தனக்குள் தானே உரையாடல் செய்ய வேண்டும். சுவதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டு சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே. கானல் நீரை கங்கையா
மனக்காடல் நீ வந்தாயே பாவமெல்லாம் நஷ்டமாகவே வந்தாய் பிரம்மா உடல் மீதே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே யோகத்தை கற்று தந்த யோகேஸ்வர சிவன் நீதானே பரந்த மனதை எனக்கு தந்தே ஸ்வர்கம் படைத்திட வைத்தாயே எதை இங்கே நான் அடைய வேண்டும் அடைந்தே உன்னாலே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே மரணிலிருந்து ஆ